ஐயா வணக்கம். வணக்கம். மதுரையில் நாலாவது வார்டில் உங்களை தெரியாதவங்களே இல்லை. இல்லை, அதிமுகனா எம்ஜிஆர்னா அது வந்து நல்லமுத்து ஐயா தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால தான் உங்களை பார்க்க வந்தோம். சரிங்கய்யா. உங்களுக்கு என்ன வயசாகுதுங்கய்யா? எனக்கு 72ங்கய்யா. 72 வயசாகுது. ஆமாம். எம்ஜிஆரை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? ஆமாங்கய்யா. சொல்லுங்கள் அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன். 1972 இடைத்தேர்தல் நடந்ததுங்கய்யா. சரிங்க. இடைத்தேர்தல் நடந்த உடனே என்னுடைய பணியை எம்ஜிஆருக்குண்டே திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வழங்கி அவருக்காக வேண்டிய பணி செய்ய தொடங்கினேன். சரி. என்னுடைய உயிர் மூச்சு நாடி எல்லாமே எனக்கு அவர் தான். சரி. அவருக்காகத்தான் பணியாற்றி கொண்டு இருந்தேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 கே மாயத்தவர் அவர்கள் இடைத்தேர்தலில் ஒரு நல்ல வேட்பாளராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்திலிருந்து பிரிந்து கட்சியை தொடங்கியவுடன் மாயத்தவரை வேட்பாளராக அறிவித்ததற்கு பின்னாலே நான் அன்றைக்கு சோழவந்தான் தொகுதியிலே நான் இருந்தேன். சரி. அந்த சோழவந்தான் தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை ஏற்றுவதற்கே ஆள் இல்லை. நான் ஒருவன் மற்றும் 21 மெம்பர்களை சேர்த்து இன்னும் 4 பேரை சேர்க்க வேண்டும். 25 மெம்பர்களை சேர்த்தால் எம்ஜிஆர்னுடைய மன்றத்தை துவங்கலாம் என்று சொல்லி எனக்கு முந்திய அரசியல்வாதிகள் சொன்னதை கேட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடியேற்ற வேண்டும். ஆனால் கொடியே அறிவிக்காமல் இருக்கின்ற காலகட்டத்தில் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடியே இல்லாத நேரத்தில் 1972 அருமையண்ணன் நாவுக்கரசர் காலுமுத்து அவர்கள் அந்த இடைத்தேர்தலுக்கு அவர் முன்னோடியாக நின்று எல்லாத்தையும் செயல்பட்டு வந்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அந்த ஊரில் பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்தார்கள். 5 பேர்களை தேர்ந்தெடுத்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 5 பேச்சாளர்களை நியமிக்கின்ற போது இந்த ஏழை தொண்டன் அடிமட்ட தொண்டனாக நான் நின்றிருந்த போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பேச்சாளராக என்னை நியமித்தார்கள். 5 குழுவை அமைத்தவுடன் பேசிக்கொண்டிருக்க நேரத்தில் நாவுக்கரசர் காளிமுத்து அவர்கள் அங்கே பிரச்சாரத்திற்காக புரட்சி தலைவர் வருகிறார் என்று சொல்லி புரட்சி தலைவரை போர்வாளை காளிமுத்து தான் அன்றைக்கு அந்த போர்வாள் மூலமாக நான் எம்ஜிஆரின் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வணங்கி கொண்டு அந்த மேடையில் ஏறி பேசி கொண்டு இருக்கும் போது அருமை தலைவர் அன்றைக்கு விவசாயத்துறை அமைச்சராக இருந்த என் அருமை நண்பர் காளிமுத்து அவர்கள் அன்றைக்கு அந்த தினத்தில் வந்து கொண்டிருந்தார்கள். இந்த 5 குழுவிலே யார் பேச வேண்டும் என்று ஒரு முடிவு வரும்போது காளிமுத்துக்கு நல்லமுத்துக்கு காளிமுத்து அவர்கள் இவர்தான் பேச வேண்டும் என்று என் கையில் மைக்கை வழங்கினார்கள். நான் படிக்காதவனாக இருந்தாலும் காளிமுத்தை நினைத்துத்தான் இன்றைக்கு நான் மேடை ஏறி பேசி கொண்டிருக்கிறேன். நாவிக்கரசர் காளிமுத்து அவர்களுடைய பேச்சையே நாம் பேச வேண்டும் நல்லமுத்து என்பதற்காகவே நான் மைக்கை கையில் பிடித்து இன்று வரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே உழைத்து கொண்டிருக்கிறேன். ஏழையாகிய நான் படிக்காதவனாக இருந்தாலும் அந்த பாவனையை காளிமுத்து போல் நாமளும் பேச வேண்டும் கடமையாற்ற வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு நான் மைக்கு பிடித்து பேசி கொண்டிருந்தேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு பிரச்சாரம் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இடைத்தேர்தல் 1972 மாயத்தேவருக்காக பிரச்சாரம் செய்து கொண்டு ஒவ்வொரு கிராமமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். என் தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக
அன்றைக்கு ரவிடீசம், இன்னைக்கு இருக்கிறது போலவே ரவிடீசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பிள்ளைச்சாமி பால் கருப்பிச்ச நிலையூர் சேருவ இவர்கள் மூணு ரவுடிகளும் சேர்ந்து புரட்சி தலைவர் வருகின்ற போது இரண்டு மண்டங்களும் பக்கம் பக்கமாக இருந்தது. அன்றைக்கு நான் சொல்லுகிறது 1972 தெங்கரையை விட்டு எம்ஜிஆர் கடந்து வருகின்ற போது அவர் புரட்சி தலைவரை தாக்க இந்த ரவுடிகள்லாம் கும்பலாக மூடிக்கொண்டிருந்தார்கள், கூடிக்கொண்டிருந்தார்கள். என்னென்று தாக்குகிறார்களே என்ன என்று அந்த ரவுடியை எடுக்க முடியாமல் நான் ஒருவனாக இருந்தபோது என்ன செய்ய போகிறார்கள் என்று நான் நினைத்தேன். சாணத்தை கரைத்து ஒரு மண்முட்டியில் வைத்து தோரணத்தை கட்டி அந்த மண்முட்டியை வைத்து கொண்டிருந்தார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வரும்போது அந்த சாணி முட்டியை பால்கார் பிச்சை என்பவர் ஒரு ரவுடி, அந்த ரவுடி இடத்தில் பெரிய கம்பை கொடுத்து புரட்சி தலைவர் வருகின்ற போது அந்த சாணி முட்டியை அடித்து அவர் தலையில் விழுகச் செய்யும் சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பக்கமாக இருந்த நான் ஏழை தொண்டன், நான் அவர்களிடத்தில் போய் கெஞ்சினேன், புரட்சி தலைவர் இல்லை என்றால் திமுக இல்லை, திமுகவை வளர்த்த உதயசூரியனே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் என்று கூக்குரலிட்டேன். அவர்கள் கேட்கவில்லை. இருந்தாலும் புரட்சி தலைவருக்கு ஒரு இன்னல் நேர் போகிறதே என்று சொல்லி நான் பக்கத்தில் மரத்தில் இருந்து மறைந்து கொண்டு என்னதான் செய்ய போகிறார்கள் என்று நினைத்து ஏங்கி கண்ணீர் வடித்தேன். அந்த கண்ணீர் துளிகளிலே புரட்சி தலைவர் வந்துவிட்டார். அப்பொழுது என் தாயார் புரட்சி தலைவர் தலைவர் என்று சொல்லுகிறாயடா, புரட்சி தலைவர் எப்படி இருப்பார் என்று என் தாயார் கேட்டார்கள். என் தாயார்கிட்ட நான் எடுத்து சொன்னேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழைகளின் இதயக்கனி, அவரை இதயத்தில் எடுத்து விட்ட அண்ணா அதிமுக என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி வந்து கொண்டிருக்கிறார் தாயே, அவரை நீ பார்க்க வேண்டுமா என்று கேட்டேன். ஆமாடா நான் பார்க்கணும், நீ அடிக்கடிக்க நீ வேலை வெட்டி செய்யாமல் அங்கேயே ஓடி விடுகிறாயே மகனே, நீ ஏனாடா இதுக்கெல்லாம் போய் கொண்டு இருக்கிறாய், இதனால் உனக்கு என்ன பணி இருக்கிறது, உனக்கு என்னடா லாபம் இருக்கிறதுன்னு என் தாயார் கேட்டார். லாபத்தை எதிர்பார்த்து செய்ய வேண்டியதில்லை தாயே, நீ எம்ஜிஆரை பார்க்க வேண்டுமான் என்று கேட்டேன். ஆமாடா என்று சொன்னார்கள் என் தாய். அப்பொழுது காசு எங்கள் கையில் வருமானம் இல்லாத காலகட்டம், அப்படி தாயிட்டு சொன்னேன், தாயே நீ எனக்கு இப்போ ஒரு 4 ரூபா கொடு, அந்த 4 ரூபாய் வைத்து புரட்சி தலைவரை நீ அவரை நேரடியாக பார்க்க வைக்க விட என்னால் முடியும் என்று சொன்னேன். நிறவான தண்ணியை அப்படியே கொட்டி கீழே விட்டு விட்டு அந்த பானையை என்னிடத்தில் கொடுத்தார்கள். என் தாய் தாய் சொல்ல தட்டாத பிள்ளையாக அன்றைக்கும் என்றைக்கும் என்றைக்குமே தாய் சொல்ல தட்டாமல் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த ஏழை தொண்டன் அந்த பானையை கொண்டு சின்னக்குட்ட அம்பலம் என்பவர் இடத்தில் அந்த பானையை கொண்டு அடவு வைத்தேன். 12 ரூபா கொடுத்தார்கள். அந்த 12 ரூபாயை வாங்கி கொண்டு போய் 8 ரூபாய் என் தாயார் இடத்தில் கொடுத்து விட்டு 4 ரூபாயை கொண்டு போய் பூக்கடைக்கு சென்றேன். அங்கே மாலை கட்டி தொங்கியது, அவர் ரேடியோ செட்டும் போட்டு வைத்திருந்தார். அந்த மைக்கைத்தான் என்னிடத்தில் கொடுத்தார்கள், அவர் செட்டு தான் பாடிக்கொண்டிருந்தது. அந்த கடையில் போய் 4 ரூபாயை கொடுத்து பூமாலை கேட்டேன். தாயாருக்காக புரட்சி தலைவரை நிப்பாட்டுவதற்காக நின்று அவரை தொட்டு வணங்க வேண்டிய என் தாய் என்று சொல்லி அதே நம்ம மேடைக்கு அருகில் நிறுத்திவிட்டு என் தாயை போய் மாலையை வாங்கி கொண்டு உடனடியாக அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தேன். 7 வயதில் உள்ள ஒரு சிறுமியை செட்டப்பு செய்தேன். 2 கண்ணும் தெரியாத ஐயாவு என்ற ஒரு 2 கண்ணும் தெரியாதவர், ஆனால் முன்னால் கண் தெரிந்தது. அவருக்கு அம்மா விளையாண்டு கண் குடிந்து விட்டு 2 கண்ணும் தெரியும் பெரிய ரசிகன், என்னையை காட்டிலும் பெரிய ரசிகன். அவரு நான் எம்ஜிஆரை பார்க்க வேண்டுமடா நல்லமுத்து, என்னையை கொண்டு போய் எந்த இடத்துல எம்ஜிஆர் வந்து இறங்குறாரோ அங்கே என்னை நிறுத்தி விடுன்னு சொன்னார்கள். பொருத்தமாக இருந்தது.
அந்த இடத்தில் நிறுத்திவிட்டு திமுக மன்றத்துக்கு நான் சென்று விட்டேன். புரட்சி தலைவர் வரும்போது இவர்கள் சாணிச்சட்டியை உடைத்து அவமானம் பண்ண போறார்களேன்னு துடித்தேன், கத்தினேன், கதறினேன். ஆனால் என் தலைவன் கும்பிய கையோடு அந்த இடத்துக்கு வந்தவுடன் உதய சூரியன் சின்னத்தை பொறித்து அந்த மன்றத்தை வைத்திருந்தார்கள். அந்த இடத்திலேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வண்டியை நிறுத்திவிட்டு, அவர் வந்த வாகனம் அங்கேயே நின்றது, நம்ம மன்ற அடித்தாப்புல இருக்கிறது, அவர்கள் மன்ற இடத்திலே நிறுத்தினார்கள். நிறுத்தியவுடன் கும்பிகள் கையோடு, வெள்ளச்சாமி நிலையூர் சேர்வ பிச்சை பால்கார பிச்சர் அவடிகள் மூன்றுவரும் கம்போடு நின்று கொண்டிருந்தார்கள். அந்த முட்டியை கவுப்பதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கும்பிய கையோடு அவர்களை வணங்கினார். முதல் வந்தோன்ன திமுக மன்றத்தை தான் வணங்கினார்கள். அவர்கள் இவர் கும்பியை பார்த்தவுடன், அவருடைய நிறத்தை பார்த்தவுடன், ரோஸ் கலந்த சிவப்பு, அந்த ரோஸ் கலந்த சிவப்பை பார்த்தவுடன் கம்பு கடுக்காயெல்லாம் போட்டுவிட்டு அவரதே கும்பிட்டு விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற தொண்டர்கள் போற எம்ஜிஆரை கும்பிட்டார்கள். அவர் எம்ஜிஆர் கும்பிட்டது கூட அந்த நிகழ்ச்சி தடைபட்டது. புரட்சி தலைவர் வருகிறார், படை சூழ வருகிறார், நம் தொண்டர்கள் அதற்கு பின்னாலே அவரை சேர்த்து வருகிறார்கள். இங்கே என் தாயாரும், அவர் ஐயாவு இரண்டு கண்ணும் தெரியாதவர், 7 வயதுள்ள ஒரு சிறுமி ஒரு குத்து வழக்கோட காத்து கொண்டு வருகிறார்கள். புரட்சி தலைவர் இங்கேலாம் நிற்க மாட்டேன்னு சொன்னார்கள், அவங்கிட்ட போய் நிற்க மாட்டார் என்று சொன்னார்கள், அவர் போட்டுட்ட மேடையில் நிற்க மாட்டார், நம்ம மேடையில் தான் அவர் கும்பிட்டார்னு சொன்னார்கள் இவர்கள்லாம். ஆனால் புரட்சி தலைவர் பாசம், தொண்டர்கள் மேல ஆர்வம் உள்ளவர். வயதான என் தாயை பார்த்தவுடன், வயதானவர் 2 கண்களை தெரியாதோடு 7 வயதுள்ள சிறுமியை பார்த்து அப்படியே வண்டியை நிறுத்தி விட்டார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வண்டி நிறுத்தப்பட்டது. நல்லமுத்து மாறி இந்த வண்டியை, எம்ஜிஆர் வண்டியை நிறுத்துவதற்கு வேற யாருமே கிடையாதுன்னு தீர்மானம் போட்டார்கள். காங்கிரஸுக்காரர்கள், கம்யூனிஸ்டுக்காரர்கள், எல்லா கட்சிக்காரர்களுமே சேர்ந்து நல்லமுத்து தான் புரட்சி தலைவரை நிப்பாட்டினான். புரட்சி தலைவரை நான் நிப்பாட்டவில்லை, ஆனால் என் தலைவன் என் தாயை பார்த்தவுடன் நிப்பாட்டினார். தடையில்லாத சான்று, நல்வழி காட்டியதற்கு ஒரு வழி வகுக்கிறார் புரட்சி தலைவர். இறங்கின உடனே இருவரனை காட்டுகிறார். இருவரல் என்னென்றால் அதற்கு வெற்றி என்ற பெயர். மக்கள் என்ன நினைத்தார்கள், இருவரல் என்று சொன்னாலே இரட்டை இலை. இந்த இரட்டை இலைக்குத்தான் திண்டுக்கல் பாராளுமன்றத்தில் ஓட்டு விழுந்ததே தவிர, கிராமப்புறங்கள் எல்லாம் 2 வரல் நீட்டினால் வெளிநாட்டுகளே என்ற வெற்றி என்ற ஒரு சுழல், வெற்றி என்பதற்கு 2 சான்று என்று சொன்னார்கள். புரட்சி தலைவர் இயற்கையாக நீட்டியதும் இரட்டைக்கு அமோக வெற்றி கிடைத்தது. 1,60,000 ஓட்டு வித்தியாசத்தில் அன்றைக்கு வெற்றி கண்டார்கள். மாயத்தேவர் வெற்றி கண்டார்கள். கட்சி துவங்கப்பட்டது. 6 மாத்தையில் பிறந்த குழந்தை பிழைக்காது என்று சொன்னார் திமுக தலைவர், என் மாசி தலைவன் கருணாநிதி சொன்னார். 6 மாத்தையில் பிறந்த குழந்தை முளைத்தது, உயிர் பிழைத்தது, ஆட்சியை பிடித்தது. 1977 வெற்றியின் சின்னம் இரட்டை இலை. அந்த இரட்டை இலை சின்னத்திற்கு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, அனைத்து மக்களும் ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல், தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் சிகத்தனை அடித்துடுவோம், தமிழ்களி பாவதை பாடிய பாட்டை நடைமுறையாக்கிடுவோம் என்று சொன்னார்கள் புரட்சி தலைவர் மீனவன் நண்பன் எங்கள் திரைப்படத்தில். அந்த இதுதான் நடந்தது. நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் ஏழைகள் துயரம் நீங்கிவிடும் என்று சொன்னார்கள் எங்கள் வீட்டு பிள்ளை. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்ம வீட்டு பிள்ளையாக தமிழ்நாட்டுக்கு குடிவந்தார்கள்.
கொடுத்து கொடுத்த கைச வந்த அந்த வள்ளல் பெருமான் புரட்சி தலைவர் 1977 ஆட்சி பீடத்தில் அமர்ந்தார்கள். அந்த ஆட்சி கிட்டத்தட்ட திமுக வரவே முடியாத அளவுக்கு சத்துணவு கண்ட சரித்திர நாயகன் சத்துணவை தந்தவுடன் சரித்திரம் படைத்த நாயகன் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் என்பதை உலகுக்கு எடுத்துக்காட்டவே வலதுகை கொடுத்ததை இலதுகை அறியாது என்று சொல்லுவார்கள். அதுக்கு கர்ணனுக்குத்தான் பாரதத்திலே பொருதும். ஆனால் இந்த கர்ணன் கொடுத்ததையே வெளியே சொல்வதில்லை. புரட்சி தலைவர் நான் இவர்களுக்குத்தான் நன்மை செய்கின்ற சொல்லவே மாட்டார். அவர் செய்கின்ற செய்கை அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகவே பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பணியாற்றி உங்களுக்காக இயக்கத்தை வளர்த்து இன்றவரையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்